வணக்கம், வெல்கம் பேக் டு கீதாஸ் கரீஸ் அண்ட் கிராஃப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்ல டின்னருக்கோ போடுற சப்பாத்தி மிச்சம் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணலாங்க. இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல்ல கொஞ்சமா மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையையும் உடைச்சு ஊத்தி அதோட நல்லா கலக்கிக்கோங்க. இப்ப இது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கடிபடும் நினைச்சீங்கன்னா அது தேவையில்லை. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லியும் வெங்காயம் மட்டும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தோசைக்கல் காஞ்சதும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையையும் அதோட சேர்த்துக்கலாம். அது ஆல்மோஸ்ட் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சிருக்க சப்பாத்திய இதுக்கு மேல வச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விடணும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து அது சூடா இருக்கும் போதே ஒரு ரோல் மாதிரி அதை மடிச்சு விட்டுருந்தோம். இதை ஒரு டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து கொடுத்தீங்கன்னா இது சூப்பரான கலக்கலான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ஸ்டஃபான ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை ஒரு டின்னராவோ கூட இருக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.